தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகத்தில் மருந்துகள் கையிருப்பு சம்பந்தமான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மரியாதைக்குரிய துறையின் செயலாளர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களின் தனிச் செயலாளர் அவர்களும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் இயக்குநர் அவர்களும் இதில் பங்கேற்றார்கள். மருத்துவ பணிகள் கழகத்தை பொறுத்தவரை தற்போது பேரிடருக்கு தேவையான மருந்துகள் என்பது எல்லா வகையிலும் போதுமான அளவுக்கு கையிருப்பு இருந்து கொண்டிருக்கிறது. அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு தேவையானவற்றை அவ்வப்போது தருகிற நிலை என்பது மிக சரியாக திருப்திகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ரெம்டிசிவர் என்கின்ற மருந்து ஆரம்ப காலத்தில் பெரிய அளவில் தட்டுப்பாடு நிலவியது. 20,000 அளவுக்கு வேண்டிய நிலையில் 7,000 மட்டுமே வந்து கொண்டிருந்தது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் தீவிர முயற்சியின் காரணமாக தொடர்ந்து அது பெறப்பட்டு அது வழங்கப்படுவதில் இருந்த சிறு சறுக்கல்கள் எல்லாம் சரி செய்யப்பட்டு இப்பொழுது அந்த மருந்தை பொறுத்தவரை ஏறத்தாழ 9.5 லட்சம் அளவுக்கு வாங்கப்பட்டிருக்கிறது. வாங்கிய மருந்துகளில் 5.75 லட்சம் அளவுக்கு அரசு மருத்துவமனைகளுக்கு வழங்கப்பட்டு எல்லா மருத்துவமனைகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. தனியார் மருத்துவமனைகளுக்கு 1.5 லட்சம் ரெம்டிசிவர் மருந்து தரப்பட்டிருக்கிறது. இப்பொழுது கையிருப்பை பொறுத்தவரை 2,91,000 ரெம்டிசிவர் கையிருப்பிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆக ரெம்டிசிவர் மருந்து என்பது தட்டுப்பாடு இல்லாமல் கேட்ட அனைத்து தனியார் மருத்துவமனைகளுக்கும் வழங்குகிற நிலை என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் தமிழக அரசு மருத்துவமனைகளில் 115 சிடி ஸ்கேன்கள் இருக்கிறது. தனியார் மருத்துவமனைகளுக்கு இணையாக இந்த பேரிடரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிடி ஸ்கேன் எடுக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலையில் அரசு மருத்துவமனைகளிலேயே, அரசு கல்லூரி மருத்துவமனைகளிலேயே அந்த சிடி ஸ்கேன் எடுக்கப்பட்டு இந்த மே மாதத்தை பொறுத்தவரை 1,43,530 சிடி ஸ்கேன்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக மருத்துவ வரலாற்றிலேயே ஒரு மாதத்தில் 1,43,530 சிடி ஸ்கேன்கள் எடுத்திருப்பது இந்த மாதத்தில் மட்டுமே. அந்த வகையில் அப்பணியிலும் தமிழக அரசின் சுகாதாரத்துறை வேகமாக இருந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அவருடைய முதல்வர் நிவாரண நிதியிலிருந்து அண்மையில் கூட இந்த மருத்துவ பணிகள் கழகத்திற்கு ரூபாய் 25 கோடியை தந்து சுணக்கமில்லாமல் தொய்வில்லாமல் இந்த பணிகள் நடைபெற தொடர்ந்து ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மருத்துவமனைகளுக்கு தேவையான பிபிஇ கிட் என்று சொல்லக்கூடிய இந்த கவச உடைகள் 4 வாரங்களுக்கு தேவையான அளவுக்கு ஏறத்தாழ 3.5 லட்சம் அந்த கவச உடைகள் கையிருப்பில் இருந்து கொண்டிருக்கிறது. N95 முகக்கவசங்களை பொறுத்தவரை 15 லட்சம் அளவுக்கு கையிருப்பில் இருக்கிறது. 3-லேயர் மாஸ்க் என்று சொல்லக்கூடிய இந்த சர்ஜிக்கல் மாஸ்க் அது 75 லட்சம் அளவுக்கு கையிருப்பிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த கொரோனா பேரிடர் சம்பந்தமாக தேவையான மருத்துவ உபகரணங்கள் அனைத்தும் ஏறத்தாழ அடுத்த ஓரிரு மாதங்களுக்கும் தேவையான வகையில் கையிருப்பில் இருந்து கொண்டிருக்கிறது. கரும்பூஞ்சை நோய்க்கு தேவையான மருந்துகளை பொறுத்தவரை ஏற்கனவே நேற்றை வரை 3,060 அளவில் வந்திருந்தது. அது தற்போது 9,520 அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. ஆம்போடெரிசின் என்கின்ற அந்த மருந்து இப்பொழுது 9,520 வந்திருக்கிறது. 30,000 மருந்து வேண்டுமென்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மாண்புமிகு சுகாதாரத்துறையின் அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். படிப்படியாக அதுவும் வந்து கொண்டிருக்கிறது. அது தேவையான மருத்துவமனைகளுக்கு, அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு வழங்கப்பட்டு அது தற்போது 3,234 அளவில் கையிருப்பில் இருந்து கொண்டிருக்கிறது.
அந்த மருந்தையும் தாண்டி இன்னொரு கூடுதலாக மாற்று மருந்தாக ஐசிஎம்ஆரின் அந்த கைட்லைன் படி பொசோகோனசோல் என்கின்ற பொசோகோனசோல் என்கின்ற ஒரு மாத்திரை மற்றும் மருந்து இன்ஜெக்ஷனை பொறுத்தவரை மாத்திரையை பொறுத்தவரை 90,000 கொள்முதல் செய்யப்பட்டு கொள்முதல் செய்வதற்கு பணம் செலுத்தி இதுவரை 42,000 பெறப்பட்டிருக்கிறது. அதில் 39,500 மாத்திரைகள் கையிருப்பில் இருக்கிறது. அதே இன்ஜெக்ஷனை பொறுத்தவரை 7,000 பெறுவதற்காக இன்றைக்கு முயன்று 4,000 வந்திருக்கிறது. அந்த 4,000 கையிருப்பில் இருக்கிறது. ஆக தனியார் மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் கரும்பூஞ்சையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவைப்படுகிற நேரத்தில் உடனடியாக இந்த உயிர்காக்கும் மருந்துகள் அவர்களுக்கு இங்கிருந்து பிரித்து வழங்கப்படுகிற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதேபோல் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கத்தின் சார்பில் இங்கே ஒரு மிக சிறப்பான சேவை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 120,000 பேர் அந்த எச்ஐவி தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 120,000 பேருக்கும் 55 கூட்டு மருத்துவ சிகிச்சை மையங்களின் மூலம் தொடர் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டும் அவர்கள் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் தாயிடமிருந்து குழந்தைகளுக்கு எச்ஐவி எய்ட்ஸ் போன்ற தொற்று நோய்கள் பரவாமல் தடுக்கிற அந்த திட்டத்தையும் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கம் இந்தியாவிலேயே முன்னணி மாநிலமாக முனைப்புடன் செயலாற்றிக் கொண்டிருக்கிறது. ஒரு மாதம் வரை காத்திருக்க வேண்டியதில்லை. 4:30 கூட்டம் நடைபெறவிருக்கிறது. கூட்டத்தின் இறுதியில் அது சம்பந்தமான ஒரு முடிவினை அரசு அறிவிக்கும். இன்னைக்கு அந்த கமிட்டி இன்னைக்கு 4:30 கூடுது. சரி, நேரடியாக அவங்க நீட் இல்லைன்னு அவர் அறிவிச்சிட வேண்டியதுதானே. பாஜக தலைவர் அவர் தலைமையில் மத்திய அரசோட பேசி தமிழ்நாட்டுக்கு நீட் தேவையில்லைன்னு இன்னைக்கு அறிவிக்கிட்டோம். மகிழ்ச்சியோட வரவேற்கிறோம். தடுப்பூசி இறக்குமதி செய்வதற்கு உலகளாவிய ஒப்பந்தம் அது தேவையில்லைங்கிற அந்த நிலைக்கு வந்தாச்சு. ஏன்னா மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் 21ஆம் தேதியிலிருந்து 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்தியாவில் இருக்கிற 7 நிறுவனங்களிலிருந்து 75% மத்திய அரசே கொள்முதல் செய்து மாநில அரசுகளுக்கு பிரித்து வழங்குவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த நிலையில் அந்த உலகளாவிய ஒப்பந்தம் என்பது தேவையில்லாத ஒன்றாக ஆகியிருக்கிறது. இப்போ வந்து நிற்கிற தடுப்பூசிகள் இது. இப்போ மத்திய அரசின் சார்பில் 7 வகையான மருந்துகளை அதை இப்போ புதிதாக 2-3 கூட இணைத்திருக்கிறார்கள். 7 நிறுவனங்களின் மூலம் தயாரிக்கப்படுவதாக சொல்லியிருக்கிறார்கள். மத்திய அரசு தான் அதை பர்ச்சேஸ் பண்ணி மாநில அரசுகளுக்கு அனுப்பவிருக்கிறது. 21ஆம் தேதிக்கு பிறகு மத்திய அரசு எந்த மருந்தை அனுப்புகிறார்களோ அது தகுதியுள்ள மருந்துகள் தான். அவற்றை இங்கே மாவட்ட வாரியாக பிரித்து அனுப்பப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்படவிருக்கிறது. நான் காலையிலேயே சொன்னேன், இந்த கொரோனா வந்து ஒரு 0 நிலைக்கு வந்ததற்கு பிறகு இதில் எங்கெங்க வந்து தவறு நடந்திருக்கிறது என்பது கண்டறியப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் நிச்சயமா சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்படுவார்கள். இல்லை, யார் மட்டத்தில் நடந்திருந்தாலும் அதுதான் ஆராயப்போகிறோம். இப்போ முதல்ல வந்து இமிடியட்டாக தேவை வந்து உணவு, நல்ல உணவு வேணும். அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் ஒரு சில தலைவர்கள் தெரிவித்த கருத்து என்பது உணவு தரமற்றதாக இருக்கிறது என்று. அந்த வகையில் தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இட்ட உத்தரவு நல்ல உணவை தர வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த வகையில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் எது சிறந்த உணவகங்கள் என்கின்ற பட்டியல் எடுத்து, எது பொதுமக்களிடத்தில் பெரிய அளவிலான வரவேற்பு பெற்றிருக்கிற உணவகங்கள் என்கின்ற பட்டியலை எடுத்து, இந்த விலைக்கு ஏற்கனவே தரப்பட்டு கொண்டிருக்கிறது, உங்களால் எவ்வளவு விலை தர முடியும், குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை 550 ரூபாய் தரப்பட்டு கொண்டிருக்கிறது, இதில் நீங்கள் குறைத்து தந்தால் எவ்வளவு தருவீர்கள், 450 ரூபாய்க்கு ரேட்டு பேசியிருக்கிறாங்க.
அதேமாதிரி தனி நபர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் தங்கும் அறைக்கு தரப்பட்ட வாடகை என்பது 900 ரூபாய் இப்ப அது 750 ஆக குறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குறைக்கப்பட்ட இந்த தொகையை பொறுத்தவரை ஒரு நாளுக்கு 30 லட்சம் ரூபாய் அளவுக்கு மீதப்படுகிறது. இது இப்போ நல்ல உணவு தரமான உணவும் வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் குறைந்த செலவிலும் வழங்கப்படுகிறது என்கின்ற நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மிக விரைவில் கடந்த முதல் அலையில் இந்த எங்கெல்லாம் இது மாதிரியான தவறுகள் நேர்ந்தது என்பதை அது பின்னாடி வந்து நிச்சயமா ஆராய்ந்து நடவடிக்கை அதே ஹோட்டல்ல 900 ரூபாய் ஏற்கனவே கொடுத்துருந்துருக்காங்க. இப்ப 750 ரூபாய் கொடுக்கறோம். அப்போ இந்த 150 ரூபாய் டிஃபரன்ஸ் வந்து எங்க போச்சுங்கறதுதான் பிரச்சனை. சாப்பாடு 600 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தாங்க, இப்ப 450 ரூபாய்க்கு வாங்குறோம். அப்ப இந்த 150 ரூபாய் எங்க போச்சு? இந்த இதை வந்து பின்னாடி கண்டுபிடிப்போம். ஆனா இப்ப வந்து நல்ல உணவகத்திலிருந்து முன்னாடி வந்து ஒரு தினசரி பேப்பர்ல கட்டி பொட்டம் கட்டி கொடுப்பாங்க. இப்ப அடையார் ஆனந்த பவன், சங்கீதா பவன், சரவணா பவன் இந்த மாதிரி ஒரு பாக்கெட்ல உணவு போகும்போது சாப்பிட்றவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியா இருக்கும், தரமான உணவா இருக்கும். அந்த வகையில் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லை, இப்போ அரசு அது சம்பந்தமான துறைகளுடன் கலந்து பேசி, பள்ளி கல்வித்துறை அந்த எல்லாம் கலந்து பேசி அதுக்கப்புறம் அறிவிப்பாங்க முறையா இருக்கு. எய்ம்ஸ் மருத்துவமனையின் மூத்த மருத்துவ வல்லுநர் ஒருவர் அண்மையில் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தார். குழந்தைகளைத்தான் தாக்கும் என்கின்ற அந்த செய்தி ஊர்ஜிதமானது அல்ல என்கின்ற அந்த செய்தியை சொல்லியிருக்கிறார். இந்த வைரஸை பொறுத்தவரை முதல் அலைக்கும் ரெண்டாவது அலைக்குமான இந்த வைரஸுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ரெண்டாவது வந்திருக்கிற இந்த வைரஸுக்கு வேகமாக பரவும் தன்மையுடையது, மிக வீரிய தன்மையும் உடையது. அந்த மாதிரி மூணாவது அலை வருமோங்கிற அந்த எதிர்பார்ப்பில் சொல்லப்படுகிற விஷயங்கள் தானே தவிர இது ஊர்ஜிதமான ஒன்று அல்ல. இப்ப மத்திய அரசு தான் முடிவு அடிக்கணும், முடிவை எடுத்து அறிவிக்கணும். மாண்புமிகு முதல்வர் அவர்களை பொறுத்தவரை தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒரு 10 ஆண்டு காலம் மூடி கிடந்த ஒரு நிறுவனம் முதல்வர் நேரடியாக போய் ஆய்வு நடத்தி சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுடன் கூட்டமும் நடத்தி தமிழகத்தின் தொழில்துறை அமைச்சரை டெல்லிக்கு அனுப்பி அங்கே பேச செய்திருக்கிறார்கள். அவர்கள் கால அவகாசம் கேட்டிருக்கிறார்கள். நிச்சயம் நல்ல முடிவு வரும் என்கின்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம். இல்லை, இப்போ ஏற்கனவே போனது எம்பி தானே டிஆர் பாலியார். ஒரு 15 நாட்களுக்கும் மேலாக அங்கேயே அவரை முகாமிடச் செய்து தமிழகத்தின் தேவைகளை தினந்தோறும் அங்கே கேட்டு பெற செய்தது, தொடர்ந்து கடிதம் எழுதி கொண்டிருந்தது, தொலைபேசியில் பேசியது, காணொலி காட்சி கூட்டத்தின் மூலம் மாண்புமிகு பிரதமர் உள்துறை அமைச்சரோடு கூட்டத்தில் முதல்வர் பங்கேற்றது, இதெல்லாம் இப்போ செய்திகள் தெரியாமல் சொல்லப்படுகிற விஷயங்கள் தான். இல்லை, அது சொல்லாமல் இருக்க முடியாது. என்னன்னா, இப்போ மக்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் ஒரு தடுப்பூசி போடல போலங்கிற ஒரு பெரிய வதந்தி கிளம்பிடுது. அதனால் நாங்கள் டெய்லியுமே இங்கே இருக்கிற பொசிஷன் சொல்லி தான் தீரணும். அதை நம்ம இப்போ டெய்லி சொல்லினும் இருக்கிறோம். 1,63,000 ஏற்கனவே வந்தது. இப்போ இன்னைக்கு வந்து ஒரு 85,000 வந்திருக்கு. இந்த 85,000 மாவட்ட வாரியாக பிரித்து அனுப்புவதற்கான அந்த கணக்கெடுப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய அது மாவட்டங்களுக்கு பிரித்து அனுப்பப்படவிருக்கு. இல்லை, வேக்சினேஷன் பாதிப்புங்கிறது இல்லை, நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அது வந்து இப்போ பலன். இப்போ கொடுக்கறதுங்கிறது வர வர கொடுக்கணும். இது வரைக்கும் நமக்கு வந்திருக்கிறது 1,61,63,000. இது வரைக்கும் கொடுத்துருக்கிறது 97,63,000. இந்த முதல் அலையில் வேஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3-3.5 லட்சம் ஆயிடுச்சு. இன்றைக்கி அதெல்லாம் போய் கையிருப்பு வெறும் 1,000 மட்டுமே இருந்தது. இன்றைக்கி ஒரு 85,000 வந்திருக்கு. இதை இன்றைக்கி பிரித்து மாவட்ட வாரியாக பிரித்து அனுப்பிடுவாங்க. நாளைக்கு ஒரு 3,65,000 வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வந்தவுடனே அதுவுமே பிரித்து மாவட்ட வாரியாக அனுப்பிவிடுவார்கள்.
கிடைத்த இன்ஃபர்மேஷன் 21ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த சப்ளை செய்யறோம். இப்ப நமக்கு இந்த மாதம் கிடைக்க வேண்டியது 42 லட்சம். ஆனா மனு முதலமைச்சர் இப்ப நீங்க சொல்ற கேள்விதாங்க, தொடர்ந்து இந்த 3வது அலை எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது இந்த தடுப்பூசி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல ரொம்ப ஸ்லோவா மக்கள் பண்ண, இப்ப இன்னைக்கு மக்கள் ஆர்வத்துடன் இருக்கிறதுனால நாங்க திட்டமிட்டு இருக்கிறது ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 6 லட்சம் பேருக்கு கொடை கொடுப்பதற்கான திட்டமிடுத்த சொல்லி அதற்கான பிளானும் நம்ம பர்சனலும் ரெடியா வச்சிருக்கோம். அதே மாதிரி மத்திய அரசு என்ன சொல்லிருக்கோம், எங்களுக்கு 1.5 லட்சத்துலேருந்து 2 கோடியாவது மாதம் ஒன்றுக்கு வந்தால் நம்ம டக்கு டக்கு டக்குன்னு எல்லாருக்கும் வேக்சின் போடும். இது முதல். இது ரெண்டாவது, நான் ரிப்பீட்டடாக உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நம்ம நிறைய செய்திகள் சொல்லும்போது பொதுமக்கள் நல்லா நமக்கு குறைந்தால் கூட இன்னும் நிறைய பொதுமக்களோட ஒத்துழைப்பு தேவை. இன்னைக்கு 55 விழுக்காடு குறைத்திருக்கோம், ஒன்று ஒரு 20 நாளில் 37,000லேருந்து குறைத்திருக்கோம், 17,000 அளவுக்கு வந்திருக்கு. ஆனாலும் நமக்கு வந்து ஒரு 7-8 மாவட்டத்தில் இன்னும் பணி செய்ய வேண்டியிருக்கு. இன்னும் பேலன்ஸ் சில மாவட்டங்களில் அங்கும் இங்கே ஒரு நாள் கம்மி இன்னொரு நாள் அதிகம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நல்லா பண்ணக்கூடிய மாவட்டத்திலையும் பொதுமக்கள் இந்த சமுதாய தடுப்பூசியை கைவிடக்கூடாது. இப்போ நிறைய தளர்வுகள் பொதுமக்கள் நலன் கருதி நம்ம விடும்பொழுது அந்த தளர்வுகளை அவங்க முழுமை, இப்போ ஒரே பணிக்காக 10 தினம் வெளியில் போயிட்டு வரக்கூடாது, தளர்வு இருக்குன்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் நீங்கள் தயவுசெய்து தொடர்ந்து போட வேண்டும் என்று அன்பான வேண்டுகோள் உங்கள் மூலமாக வைக்கிறேன்.